வணக்கம். இன்றைக்கி அருமை சுசி சமையல் ருசியில் 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் என்னன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம சத்தான சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், இது க்ரீன் கலர் இருக்குது, இது வந்து சில்லி இட்லி தான். இதை எப்படி சத்தான இந்த சமையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். க்ரீன் இட்லி தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி க்ரீன் இட்லி செய்கிறதுக்கு 3 இட்லி ஆற வச்ச இட்லி எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி பொடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா பொடியும். இப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்படி 3 இட்லி இதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு, எப்பவுமே தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் பொடியிறது நல்லா பொடியும். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி இலையை அரைச்சி வச்சாச்சு கருவேப்பிலை சேர்த்தி. இப்போ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் வணங்குற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிட்டேன். இப்போ நல்லா வெங்காயம் அரைச்ச விழுதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்க இட்லி இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா போட்டு இட்லியை கலக்கி விட்டு நல்லா கலவையில் கலங்கிருச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது, ரொம்ப மணமாக இருக்குது, ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ நம்ம காலையில் வந்து வீட்டில் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா சாயந்தரமாக குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தாளித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சத்தானதும் கூட. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி மிந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் இட்லி சில்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி. இப்போ இதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.